ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார், என் ஆண்டவரின் வாழ்வுக்கு ஆதரவாயிருக்கின்றார். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன் ஆண்டவரே, மது பெயரை போற்றுவேன், ஏனெனில் அது நல்லது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாருள்ளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய நாளிலே இந்த திருப்பலியினூடாக ஜெகன் ஹென்றி நாளை தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். ஆண்டவர் அவருக்கு செய்கின்ற நல்ல நலன்களுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, அவர் பலவிதமான நல்ல காரியங்களை பலருக்கு, ஏழை எளியவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிற நற்பண்பு கொண்டவர். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதித்து அவரையும் ஆன்மீக சரீரத்துடன் வழிநடத்த இத்திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். இன்றைய நாளிலே பிரியமான சோதரங்களே, எரேமியா இறைவாக்கினுடைய நூலிலே இருந்து நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் எரேமியாவை தேர்ந்தெடுத்து தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே அவரை அபிஷேகம் செய்து அவர் மூலமாக அவருக்கு பலவிதமான பணிகளை சொல்லுகின்றார். பிடுங்கவும், தகர்க்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நடவும், இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தினேன் என்று அவருடைய வாயை தொட்டு அவருக்கு ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்ததை இன்றைய முதல் வாசகம் எடுத்து இயம்புகிறது. நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் திருமுழுக்கு வழியாக அபிஷேகம் செய்து, நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய சாட்சிகளாக, இயேசுவின் பிள்ளைகளாக, இயேசுவின் பாதையிலே நடந்து செல்ல, இயேசுவை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க நம்மை அழைத்திருக்கின்றார். நாமும் அவ்வாறு வாழ முயற்சி எடுப்போம். நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது விதைப்பவன் உவமையை சொல்லுகின்றார். அந்த நிலம் எப்படி இருக்கின்றது, அதற்கேற்றபடி விழுகின்ற விலை, அந்த விதையானது 30, 60, 100 பலன் கொடுக்கிறது என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் ஒவ்வொருவரும் 30, 60, 100 பலன் கொடுக்கின்றவர்களாக இறைவனுடைய சாட்சிகளாய் வாழை திருப்பலியினூடாய் மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தகுந்த விதமாக ஒப்புக் கொடுக்க, நம் தவறுகள் குற்றங்களுக்காக மனம் வருந்தும் அது வேளையிலே, இன்றைய நாளிலே நம் இடைக்கால ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார். ஆண்டவர் சிறப்பாக எந்தவித இடையூறும் இல்லாமல் அவருக்கு யாரை தெரிவு செய்ய விருப்பமோ அதற்கேற்றபடி தெரிவு செய்து, எம் மக்களையும் எம் நாட்டையும் நேரிய பாதையிலே வழிநடத்த இறைவன் நல்ல விதமான ஒரு எதிர்கால அரசை அமைக்க ஆண்டவர் துணை புரிய வேண்டும் என்றும் நாம் இந்த நாளில் மன்றாடுவோம். இறைவன் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுவோம். திருப்பலியை தகுந்த விதமாக ஒப்புக் கொடுக்க, குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும்
நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரோ, ஆண்டவரே இரக்கமாயிரோ, கிறிஸ்துவே இரக்கமாயிரோ, கிறிஸ்துவே இரக்கமாயிரோ, ஆண்டவரே இரக்கமாயிரோ, ஆண்டவரே இரக்கமாயிரோ. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீருளம் கனிந்தே உம்மடியார்களாகி எங்களில் உம்மருட்கொடைகளை பெருக செய்தருளோம். இவ்வாறு நம்பிக்கை, எதிர் நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றியறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடன் ஆர்வத்துடனும் கடைப்பிடிக்க செய்தருள்வீராக. இத்திருப்பலினூடாக நாளை பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஜெகன் கென்றி என்கின்ற இந்த அடியாருக்காகவும், ஆண்டவரே அவருடைய ஆன்மீக சரி நலன்களுக்காகவும், அவர் செய்கிற நல்ல காரியங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறி அவரை அவருடைய குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டி நிற்கின்றோம். அதே போன்று நீரைய தந்தைக்குரிய பரிவோடு ஆண்டவரே, நீ நாளிலேயும் நாட்டுக்கு எது தேவை என்பதை நீரே அறிவீர். அவற்றை தந்து இந்நாட்டையும் மக்களையும் சகலவிதமான தீங்குகளிலிருந்து மீட்டு வழிநடத்தும். நாங்கள் அனைவரும் போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் எல்லா தீங்குகள், ஆபத்துகள், துன்ப துயரங்கள், நோய்பணிகள், விபத்துக்கள், இயற்கை அனைத்தங்கள் அழிவுகளிலும் கொடிய நோயிலிருந்தமை மீட்டிட வேண்டும் என்றும், ஆண்டவரே நீரைய தந்தைக்குரிய பரிவோடே மக்கள் படும் அவலங்களிலிருந்து அனைவரையும் காத்திடுமாறும், மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனும் ஆகிய அதே கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1:1-4 தொடக்கம் 10. பென்யமீன் நாட்டு அனத்தோத்தில் இருந்த குருக்களுள் ஒருவரான இலிக்கியாவின் மகன் எரேமியாவின் சொற்கள். எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு, தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்க முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கு முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேசத் தெரியாதே, சிறு பிள்ளைதானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல். எவற்றை எல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும், தகர்க்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நடவும். இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலின் பல்லவியாக, ஆண்டவரே என் வாயுமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். ஆண்டவரே என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், ஒருபோதும் நான் வெட்க முறவிடாதேயும். உமது நீதி கேட்ப என்னை விடுவித்தருளும், எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டு கொள்ளும். ஆண்டவரே என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும், கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கிறீர். என் கடவுளே பொல்லார் கையினின்றி என்னை காத்தருளும். ஆண்டவரே என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் தலைவரே நீரே என் நம்பிக்கை, ஆண்டவரே இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன், தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். ஆண்டவரே என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும்.
என் வாய் நாள் தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். கடவுளே, என் நிலைமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனி வரும் நாள்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். ஆண்டவரே, என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். இறைவனின் வார்த்தை வேதயாம் அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைப்பவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. துயமத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. அக்காலத்தில் ஜேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரமாய் அமர்ந்தார். மக்கள் பிறந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைக்கும் பொழுதோ சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியான மண்ணில்லா பாறை பகுதியில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேர் இன்மையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளிடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதரங்களே, இன்றைய நாளிலே இறைவாக்கினர் எரேமியாவினுடைய நூலிலே இருந்து நாம் வாசிக்க கேட்ட அந்த வாசகத்திலே ஆண்டவர் நமக்கு சிறப்பான அறிவுரையை தருகிறார். ஆண்டவர் தேர்ந்தெடுத்த அந்த இறைவாக்கினர் எரேமியா, என் தாயில் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கு முன்னரே அறிந்திருக்கின்றேன் என்று சொல்கிறார். நீ பிறக்க முன்னரே உன்னை திறநிலைப்படுத்தினேன், மக்களினங்களுக்கு இறைவாக்கினராக உன்னை ஏற்படுத்தினேன் என்று சொன்னதை அந்த இறைவாக்கினர் வெளிப்படுத்துகிறார். அதன் பிற்பாடு அவர் கேட்கின்றார், தலைவரே எனக்கு பேச தெரியாதே என்று. நீ அப்படி சிறுபிள்ளை என்று சொல்லுகிறார். அப்படி நீ சொல்லாதே சிறுபிள்ளை என்று. நான் உன்னோடு இருந்து உனக்கு உன்னோடு செயல்படுவேன் என்றும், யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகிறேனோ அவர்களிடம் செல், எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றேனோ அவற்றை சொல், அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அவர் எந்தவித பயமும் நீங்கள் பயப்படாத, நேரடியாக போய் நீ சொல்ல வேண்டிய இடத்த சொல்லு, அங்கே உன்னை நான் விடுவிக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் நேர்மையோடு நடப்பார் என்றது. நேர்மையோடு நடக்கின்றவர்கள், உண்மையோடு நடக்கின்றவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். எப்பொழுதும் அவருடைய இரக்கமும் துணையும் அவர்களுக்கு கிடைக்கின்றது. மனதிலே குரோதங்களும் மனதிலே வஞ்சகங்களும் வைத்து கொண்டு தங்கள் வாழ்க்கையிலே நடந்து செல்கின்ற பொழுது அவர்கள் அழிவை சந்திக்கின்றார்கள். ஏனென்றால் ஆண்டவர் அப்பேற்பட்டவர்களை ஆசீர்வதிப்பதில்லை. மாறாக பல நல்ல காரியங்களை அவர்களுக்கு பல தடவை செய்த போதிலும் அவர்கள் திருந்தி வாழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார். அவர்கள் அப்படி இல்லாமல் தாம் நினைத்ததுபடியே தாம் செய்வது போலவே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தால் அதன் பலனை அவர்களே அடைவார்கள்.
ஆகவே ஆண்டவர் எப்பொழுதும் இந்த இறைவாக்கினருக்கு சொல்லுகிற செய்தி அவர் சொல்லுகிறார், அதேதான், நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தன்னுடைய கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன், பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் என்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தினேன் என்று சொல்கிறதை அங்கே அவர் வெளிப்படுத்துகின்றார். இவ்வாறு தான் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வாழ்விலை பணியாற்றுகின்ற பொழுது எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் தாண்டி அவர் நல்லதையே செய்து கொண்டிருந்தார். பலர் அதை பார்த்து பிழைதான் கண்டுபிடித்தார்கள். ஏனென்றால் அந்த பிழை கண்டுபிடிக்கிற கூட்டம் அன்று மட்டுமல்ல இன்றும் இருந்து கொண்டிருக்கும். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசு காட்டிய பாதையிலே நேரிய பாதையிலே நடந்து செல்ல அவர் நம்மை அழைக்கின்றார். திருமுழுக்கு வழியாக அழைத்தவர், திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ வேண்டும். கிறிஸ்துவனுடைய நற்பண்புகளை மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்வினூடாக அவற்றை வெளிப்படுத்த வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியங்களும் அவை ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செயல்களை வெளிப்படுத்தி நிற்கும். ஆகவே நாம் அதற்கு தவறான விதத்திலே அதற்கு எதிராக செயல்பட்டால் அது அந்த தீமைகள் நம்மையே வந்து சேரும் என்பது நமக்கு தெரியும். ஆண்டவருடைய அந்த அற்பணமான செயலிலே அங்கே ஒரு பெண்ணுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லுகின்ற பொழுது, நீ பொய் சொல்லுகிறாய், உன்னுடைய இந்த இவைகள் உன் தலைமையில் தான் வந்து விடும் என்று சொல்லுகிறார். தானியேல் இறைவாக்கினுடைய நூலிலே நாம் பார்க்கின்ற பொழுது அந்த பெண்ணை தவறாக சொல்லி அதனாலே அந்த வயது முதிர்ந்தவர்கள் எந்த மரத்தடியிலே இருந்தார்கள் என்று கேட்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் ஒன்றை சொல்லுவதன் ஊடாக அது அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். இந்த குற்றமும் பாவம் உங்கள் தலைமையில் தான் வந்து விடும் என்று சொல்ல, ஆகவே நாம் செய்கிற குற்றங்கள் தவறுகள் நம்மையில் தான் வந்து முடியும். ஆகவே நாம் எப்பொழுதும் நேர்மையோடும் உண்மையோடும் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இயேசுவின் சாட்சிகளாய் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த மக்களுக்கு பலவித ஓமைகள் மூலமாய் போதிக்கின்றவர். இந்த நாளிலே நாம் கேட்ட நற்செய்தியினூடாக அவர் சொல்வார், விதைப்பவனையும் அந்த விதைக்கிற நிலத்தையும் பற்றி சொல்லுகிறார். விதைக்கின்ற நிலம் பண்பட்ட நிலமாக இருந்தால்தான் விழுகின்ற விதை முளைத்து 30, 60, 100 பலன் கொடுக்கும். அல்லது போனால் கருகி போய்விடும். அல்லது போனால் மனதிலே குரோதமும் விரோதமும் நிறைந்திருந்தால் அது முட்கள் நடுவே விழுகிற விதைகள் போல வளரும். ஆனால் அது மேலே வளர விடாமல் நாம் செய்கிற தீமையான எண்ணங்களும் தீமையான செய்களும் செயல்களும் நம்முடைய நற்செயல்களை அப்படியே இல்லாமலாக்கிவிடும். கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்வதற்கு பதிலாக நம்மை தவறான வழியிலே நம்மை இட்டுச் செல்ல வரும். அதே போன்று ஆண்டவர் சொல்கிற நல்ல நிலத்திலே விழுந்தவை 30, 60, 100 பலன் கொடுக்கிறது என்றால் அது பண்படுத்தப்பட்ட நிலம், நல்ல விதமாக அதற்கு வேண்டிய உரமிடப்பட்ட நிலம், அதற்கு வேண்டிய விதத்திலே பாதுகாக்கப்படும் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாகவே நாம் ஒவ்வொருவரும் 30, 60, 100 பலன் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று சொல்கிறார். சிலர் கேட்டு இந்த காதாலே கேட்டு இந்த காதாலே விட்டு போகின்றது. பிரியமானவர்களே, 3 பேர், ஒரு போதகரும் ஒரு வழக்கறிஞர் அல்லது வழக்குரைஞர் என்று சொல்வார்கள் அவரும், ஒரு வைத்தியரும், 3 பேரும் நண்பர்கள் காட்டுக்கு வேட்டையாட சென்றார்கள். மான்களை எல்லாம் சுடக்கூடாது, இருந்தாலும் அவர்கள் 3 பேரும் சென்று அங்கே காட்டிலே பார்க்கின்றார்கள். ஒரு மான் நிற்பதை கண்டுகொண்டார்கள். அப்பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு தீர்மானம், என்ன தீர்மானம் என்றால், இந்த மானை தனித்தனியே நாம் சுட்டோமென்றால் அது தப்பிவிடும், எப்படியாவது 3 பேரும் சரியாக குறி பார்த்து சுட வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டு 3 பேரும் சேர்த்து அந்த ஒரே நேரத்தில் அந்த மானை சுடுகிறார்கள். மான் அப்படியே விழுந்து விட்டது. ஓடிப்போய் பார்க்கின்றார்கள். பார்த்த பிற்பாடு சொல்கிறார்கள், யார் சுட்ட இந்த துப்பாக்கியினுடைய தோட்டா இந்த மானை துளைத்திருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்குள்ளே போட்டி வருகின்றது. அந்த வழியாலே வயலிலே வேலை செய்கிற ஒருவர் வருகின்றார். ஒருவர் வந்து வருகின்ற புலவர்கிட்ட கேட்கின்றார், யார் இந்த, நாங்கள் 3 பேரும் தான் சுட்டோம், இதில் யாருடைய துப்பாக்கியின் தோட்டா இந்த மானை விளை செய்திருக்கும் என்று நினைக்கின்றாய் என்று கேட்கின்றார். அப்பொழுது அந்த விவசாயி போய் அந்த மானின் அருகிலே பார்க்கின்றார். மானிலே அருகிலே பார்த்து வந்து விட்டு, நான் நினைக்கின்றேன் இந்த போதகருடைய
துப்பாக்கி தான் இந்த மானை விளை செய்திருக்கும் என்று. ஏன் என்று கேட்கிறார். அந்த அவர் சுட்டது அப்படி அந்த இது ஒரு காதுக்கால போய் மற்ற காதுக்கால வந்து விட்டது. ஆகவே அதனால்தான் இது இறந்திருக்கும் என்று. பிரியமானவர்களே, இது ஒரு நகைச்சுவை போன்ற ஒரு கதையாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் இவ்வாறு தான் பல நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்றோம், அதன்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், எத்தனையோ நற்சிந்தனைகளை நாம் உள்ளத்திலே பதிக்கிறோம். இருந்தாலும் ஒரு காதால் கேட்டு மற்ற காதால் விட்டு செல்கிற மனிதர்களாக நம் வாழ்க்கையிலே நடந்து செல்கிறோம். ஆகவே ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும், ஆண்டவரை இறுக பிடித்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நமக்கு வேண்டி எல்லாவற்றையும் தந்து நம்மை வழி நடத்துவார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து அதற்கேற்றபடி பலன் கொடுக்கின்றவர்களாய் நாம் மாறிட இறையருள் வேண்டி இத்திருப்பலியின் ஊடாக மன்றாடுவோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய வேண்டுதல் மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். எல்லாம் வல்ல அன்பு தெய்வமே, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் இன்றைய நாளிலே ஆண்டவரே உம்முடன் வேண்டி நிற்கின்றோம். நாளை தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஜெகன் ஹென்றிக்காக வேண்டி நிற்கின்றோம். ஆண்டவரே, அவர் மூலமாக எத்தனையோ நன்மைகளை பலருக்கு நீர் செய்திருக்கின்றீர். அதே போன்று அவருடைய சகோதரர்களுடைய குடும்பங்கள், சகோதரிகளுடைய குடும்பங்கள் பல விதத்திலே பலருக்கும் பலவிதமான நல்ல காரியங்களை செய்து ஏழை எளியவர்களுக்கு உதவுகின்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக நமக்கு நன்றி கூறி ஆண்டவரே அவருக்கு வேண்டிய ஆன்மீக சரி நலத்தை கொடுத்து அவருடைய குடும்பத்தையும் அவருடைய சகோதரிகளுடைய சகோதரனுடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டி நிற்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஆசிரையும் அருளையும் நிறைவாய் கொடுத்து வழிநடத்துவீராக. அன்பான தகப்பனே, மேலுமாக இன்றைய நாளிலே எம் நாட்டுக்கு எது தேவை என்பதை நீரே அறிவீர். எம் மக்கள் படும் துயரங்களிலிருந்து மீட்கக்கூடிய உம்முடைய அருளை பொழிந்தரளும். ஆண்டவரே, எந்தவித இடையூறும் இல்லாமல் அனைத்தையும் சமாதானத்தின் பாதையிலே வழிநடத்தி அழிவுகள் ஆபத்துக்களிலிருந்து மீட்டு இன்றைய நாளில் நல்லவைகள் நடைபெற செய்தருள் வீராக. மேலுமாக எம் மக்கள் படும் அவலங்களிலிருந்தும் எம் நாடு படும் துயரங்களிலிருந்தும் மீட்டரளும். உலக நாடுகளில் ஏற்பட்டிருக்கிற போர்களிலிருந்து ஆண்டவரே அந்த போரபாயங்களிலிருந்து நாடுகளையும் மக்களையும் மீட்டரளும். மேலுமாக உம்முடைய அருளும் ஆற்றலும் எங்களுக்கு நிறைவாய் கிடைக்க செய்தரளும். இன்றைய நாளிலும் இன்னும் சிறப்பாக பல விதத்திலும் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், வயோதிபத்தினால் துன்பப்படுவோர், வைத்தியசாலையில் இருப்போர், வீடுகளில் இருப்போர், இன்னும் வெளிநாடுகளில் பற்பல தேவைகளோடு பிரிந்து வாழும் உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் உம்முடைய பீடத்தன்னை கொண்டு வருகிறோம். உம்முடைய ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுத்து மேலும் சிறப்பாக செயல்பட வரந்தந்து வழிநடத்துவீராக. நாங்கள் அனைவரும் போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் எல்லா தீங்குகள், ஆபத்துகள், துன்ப துயரங்கள், நோய் பணிகள், விபத்துக்கள், இயற்கையான தங்கள் அழிவுகளிலும் கூடிய நோயிலிருந்து மீட்டு இங்கு வந்திருக்கும் எல்லோருடைய இதயங்களில் இருக்கும் வேண்டுதல் விண்ணப்பங்களையும் நீர் ஏற்று எமக்கும் எம் பங்கிற்கும் எம் நாட்டுக்கும் முழு உலகிற்கும் உம்முடைய சமாதானத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய அதை கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணி தருடும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. படைப்புக்கள் பலவாகினும் பரவன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாகினும் பரவன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் மரபும் இடத்திலே மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் போற்றிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவயணத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகளும் திருமகனின் நிறைவான ஒரே பலியின் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கையின் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உம்முடைய மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மேட்பக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகியதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாயும் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே. தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மேற்பக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிராற்றில் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மையனத்திற்கு மூற்று. ஆகவே முடியாவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதைப்பிட்டு தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்த வேண்டுமக்கு நன்றி கூறி தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கோர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமன் என்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டிரு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய திரு அவையை நினைவு கோர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயி ஜோசப் பொன்னையா எல்லா திருநிலாகினைவரோடும் உடைய திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தல். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமகளியுள்ள ஏற்றனங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சி மிக்க மறியால் புனித ஜோசேப்பு, புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்குவந்தவளாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருளுமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தது போல் நாங்கள் பிறருடைய தவறுகள் குற்றங்களை மன்னிக்கவும் இறைவனம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு இந்த உலகிற்கும் சமாதானம் ஒற்றுமை அவருடைய அருள் வாழ்வை தந்து நாம் என்றும் அவருடைய பிள்ளைகளாய் வாழவும் எல்லாவித இடையூறுகளிலிருந்து நம்மை மீட்டிடவும் இயேசு கற்றுத்தந்த சிபத்தினூடாக இணைந்து கொள்வோம். உன் உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயதென போற்ற வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலே நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையில் எங்களை விடுவித்தரலும். ஆமீன். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடருளமை மன்றாடுகிறோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மேற்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் குற்றங்குறைகளை பாராமல் முடிய திருகவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முடிய திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பார்த்து கொள்வோம். சமாதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ள நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமேன். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். தோறைவனின் செம்மறி வரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இந்த இயேசுவின் விருந்து களைப்பு பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் இரத்தமை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமீன். ஆண்டு உலக ஆயர்கள் மாமண்டத்துக்கான செபம். தூய ஆவியானவரே, நாம் உமது முன்னிலையிலே உமது பெயரால் ஒன்று கூடி வந்து நிற்கின்றோம். நீரே எங்களை வழி நடத்தும், எங்கள் இதயங்களில் நீரே வந்து குடியமர்ந்தருளும். நாம் செல்ல வேண்டிய வழியையும் அதை எப்படி தொடர வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. நாங்கள் பலவீனமுள்ளவர்களாகவும் பாவ நிலையிலும் இருக்கின்றோம். இந்நிலையில் நாங்கள் ஒழுங்கினத்தை ஊக்குவிக்க எங்களை அனுமதியாதேயும். எங்கள் அறியாமை எங்களை தவறான பாதையிலே இட்டு செல்லவோ நாங்கள் கை கொள்கின்ற பாகுபாட்டு மனநிலைகள் எங்கள் செயல்களை ஆட்கொள்ளவோ விட்டுவிடாதேயும். உம்மிலே நாங்கள் எங்கள் ஒற்றுமையை காண்போமாக. இவ்வாறாக நேர்த்தியானதும் உண்மையை நோக்கிய பாதையில் இருந்தும் விலகாமல் முடிவில்லாத வாழ்வை நோக்கிய பயணத்திலே ஒருமித்து பயணம் செய்வோமாக. உபை அனைத்தையும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் தந்தையோடும் மகனோடும் இப்பொழுதும் அப்பொழுதும் ஒன்றித்திருந்து பரிபாலனம் பண்ணுகின்ற உமது வழியாக வேண்டி நிற்கின்றோம். ஆமீன். இரக்கமும் அருளமுடைய ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை நினைவில் நிலைக்க செய்துள்ளார்.
அவர் நமக்கு தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவளித்தார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகியதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன், துயாவியாரின் ஆசீர்வாதம் என்று நம் அனைவரையும் ஆசீர்வதித்து அவருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வழி நடத்தி செல்வாராக. அன்பு பணி புரிந்து சென்று வாழுவோம். சர்வேஸ்வரனுக்கு நன்றி. தாவீதின் குலமலரே ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, என்னை காத்திடும் ஆரணங்கே, அருள் சுரந்திடும் தேனையே. தாவீதின் குலமலரே இறைவனே முதலே உன்னை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். இறைவனே முதலில் உன்னை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமணியே, கரை சேர்ப்பதுவே பணியே. தாவீதின் குலமலரே மகள் விளக்கே, என்னை காத்திடும் ஆரணங்கே, அருள் சுரந்திடும் துணையே. தாவீதின் குலமலரே. ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.